ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போறோம். கஸ்டர்ட் வந்து எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து என்னென்ன போடுறேன்னு பாத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் ஃப்ரூட்டி டூட்டி, அப்புறம் வந்து பலாப்பழம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன், மாதுளப்பழம், மாம்பழம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன், ஆப்பிள், கிரேப்ஸ், அப்புறம் 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா காசி வச்சிருக்கேன், தேவையான அளவு சர்க்கரை, 1/4 பவுல் சர்க்கரை. ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து இந்த மாதிரி வெயில் சமயத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வந்து நம்ம குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான இது கூட. ஆனால் இது டிஷ்ஷும் கூட, இது ஒரு டெசர்ட்டு. இது வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு 11 o'clock சமயம் ஒரு போல்ல போட்டு கொடுத்தா அழகாக சாப்பிட்டு முடிச்சுருங்க. இல்லைனா ஒரு லஞ்சுக்கு அப்புறம், அப்புறம் வந்து டின்னருக்கு அப்புறம் ஒரு போல்ல போட்டு நம்மளே சாப்பிட்டாலும் ரொம்ப வந்து டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த அந்த டெசர்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய டெசர்ட் இது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். நம்ம பாருங்க, ஸ்டோவ் பத்த வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இந்த 1/2 லிட்டர் பால் வச்சிருக்கோம். 1/2 லிட்டர் பால் இது, நான் குவாண்டிட்டி சொல்ல, 1/2 லிட்டர் பால். இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து இதுல ஊத்திக்கலாம். ஊத்தி இதை நல்லா கொஞ்சம் சூடு கொதிக்க விடலாம். இப்ப கொஞ்சம் பாலை நிறுத்திக்கிறேன் நானு, ஏன்னா இது கலக்கிறதுக்கு வேணும், அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கலக்கிறதுக்கு வேணும். அதை கொஞ்சம் பால் நிறுத்திக்கிட்டேன் நானு. இதுல மிச்ச பாலை வந்து இதுல ஊத்தியாச்சு. இப்போ ஊத்தி இதை வந்து கொதிக்கிட்டோம். இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளார இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, வெனிலா கஸ்டர்ட் பவுடரு, அதை வந்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இப்போ 1/2 லிட்டருக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பால் எடுத்து வச்சால அந்த பாலில் போட்டு இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்ல பேஸ்ட் மாதிரி, இது வெண்ணிலா ஸ்மெல் உள்ளது, இது இந்த கஸ்டர்ட் பவுடரு நல்லா வந்து அழகாக அதை வந்து நல்லா இப்போ நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சி பாருங்க, லம்ஸ் இல்லாமல் நல்லா இப்படி கரைச்சி வச்சிருக்கோம் நல்லா. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஊத்தி 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 இத வந்து கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஊத்தி 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 இத கிளறி விடுங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, திருப்பி கிளறி விடுங்க, திருப்பி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ஃபுல்லா ஊத்திட்டு இத ஃபுல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கிளறி மெதுவாக கிளறி விட விட இது அப்படியே திக்காகும். பாருங்க, இப்போ வந்து இது கூட வந்து சர்க்கரை வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே சுகர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்டு, அதனால நான் வந்து ரொம்ப சர்க்கரை சேர்த்துக்கல. நம்ம வந்து சர்க்கரையே சேர்த்துக்கலாம், நம்ம எவ்வளோ தேவையோ, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோ சேர்த்து இதையும் சேர்த்து கலருங்க. கொஞ்சம் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த திக்னஸ் வந்துடும், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டோவை. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கிளறிட்டே இருங்க, ஏன்னா அந்த சூடு இருக்கும், அந்த சூட்டில் வந்து அப்படியே விட்டிங்களா லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இது நல்லா அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டுருக்கலாம் கொஞ்ச நேரம், ஒரு அது தானாகவே சில்னஸ் ஆயிரும். இப்போ இதை வந்து ஒரு சில்னஸ் கொஞ்சம் சில் பண்ணிக்கலாம், ஒரு கொஞ்சம் கூல் ஆகட்டும். இந்த கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் என்னக்கா நம்ம வாஷ் பண்ணி இதில் சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சாலும் இதாயிரும். மாம்பழம், நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, நிறைய வேணாலும் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் மாதுளப்பழம், வாட்டர்மெலன், எல்லாமே போடலாம். என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸும் போடலாம். அப்புறம் வந்துட்டு பலாப்பழம், கிரேப்ஸ், அப்புறம் ஃப்ரூட்டி டூட், நட்ஸ், அந்த இதை ரீசன்ஸ் எல்லாம் அப்புறமா வந்து மேலே வந்து கார்னிஷன் கிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல அது மேலே போடணும். இப்போ இதெல்லாம் போட்டு லைட்டாக ரொம்ப போட்டு அழுத்தி கிழத்தி பண்ணாதீங்க, கொழ கொழன்னு ஆயிரும் ஃப்ரூட்ஸ் இது. அதனால மெதுவாக இது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
மெதுவாக மிக்ஸ் கொடுக்கணும். நம்ம மாம்பழம்லாம் இருக்குது, பப்பாளி பழம் போடலாம், நீங்கள் வந்து வாழைப்பழம் போடலாம், எல்லாமே போடலாம், எல்லா ஃப்ரூட்ஸும் போடலாம் நீங்கள். ஆனால் எங்கிட்ட இவ்வளோ ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது இப்போது, அதனால் இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் போட்டேன் நான். நல்லா ஒரு மிக்ஸ் மெதுவாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மேலே ஊற்றிக்கலாம். அந்த கஸ்டர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மே இது மேலே ஊற்றிக்கலாம். மிக்சரில் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கலாம் கஸ்டர்டு, இதை வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தெரியுதா லயல், அதை அப்படியே கீழே போகும் பாருங்கள். அப்படியே அந்த நம்ம கஸ்டர்ட் ஊற்றினோன்னா அது அப்படியே ஃபுல்லாக அந்த ஃப்ரூட்ஸில் போய் மர்ஜ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ரூட்டில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் அதுலேயே ஜூஸ் வந்து தண்ணியே ஆகி அதுவும் சேர்ந்து நல்ல ஒரு லிக்விட் பதத்தில், ரொம்ப கொழ கொழ கொழன்னு நம்ம செஞ்சாலும் டேஸ்ட் இருக்காது, ஒரு லிக்விட் பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து என்ன செய்யலாம்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த வச்சுருக்கோம் இல்லையா சும்மா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது அப்படியே இறங்கிரும். இப்போ இறங்கலைனா கூட நம்ம இப்படி சும்மா இப்படி தட்டினாலே போதும், இப்படி போட்டு ஒரு ஷேக் கொடுத்து பண்ணாலே இது நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ரூட்ஸில் இறங்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த கார்னிஷிங்க்கு சும்மா இந்த கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே அப்படி அப்படியே அங்கங்கே போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்தி இது, எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. இந்த வெயில் சமயம் பசங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் நல்லா பிடிக்கும் இல்லையா. இது மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்தா வெளியே போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்க தேவையே இல்லை. வீட்டில் இதுமாதிரி கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அழகாக பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்காதீங்க, சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைங்க வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 hours நல்ல சில்னஸ் ஆயிரும், நல்லா சோக் ஆயிரும். அப்புறம் அள்ளி வந்து ஒரு போலில் போட்டு பசங்க கையில் கொடுங்க. அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே அப்படியே போட்டுருங்க. எல்லாமே ஹெல்தியானது தான், இது இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்தி. வெளியே போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் பால் மாறாமல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்தியான இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த செய்யுங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்க. சம்மர் டைமுக்கு ரொம்ப தேவையான டெசர்ட் இது. சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.